சூப்பர் பவிதா, உனக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த புக்கு குடுக்கறதுக்கு வந்து நான் சும்மா தான் ஜாலியா தான் எழுதினேன். என்ன நீங்க தப்பு இல்ல, நான் கூட ஒரு புக்கு வச்சிருக்கேன். அவங்களே பத்து பேர் மாதிரி நடிச்சு காமிப்பாங்க, அவங்க தான் நம்மளுக்கு புக்கு கொடுக்கணும். சோ ஸ்வீட், ஓகே எழுதிட்டீங்க. இப்போ உண்மையாவே நீங்க வந்து ஹீரோவா நடிக்கிறீங்கன்னா, இப்போ இவர் வில்லன் ரோல்லாம் இப்படி சூப்பரா பண்றாரு, இவர் நம்ம படத்துல அடுத்த வில்லனா நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர் யார்? நான் வந்து எழுதியிருக்கேன், இதுனா இந்த ஜெனரேஷன்ல இருக்கிறவங்கள எழுதியிருக்கேன் நான். நான் வந்து இப்போ ரகுவரன் சார்லேருந்து ஆரம்பிச்சு நிறைய பேர் இருக்காங்க, நான் அவங்களெல்லாம் நான் எழுதலை. இந்த ஜென்ரேஷன்ல எனக்கு இவர் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இவர் நாளைக்கு வந்து பாலிடிக்ஸில் இறங்கினாருன்னு வச்சுக்கோங்க, அவருடைய கோப்பாசே நான் தான், கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து அந்த கட்சியை காப்பாற்றுறேன். அவர் ஆரம்பிச்சார் நான் பார்க்கலாம். யார் இது? அர்ஜுன் தாஸ். ஆடாடா, அவர் பேச அவர் கொள்கையை நீங்க பரப்ப சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். சிறப்பு, சூப்பர். ஓகே, சோ சக்சஸ்ஃபுல்லா எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த கேமை நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஓகே, நீங்க முடிச்சிட்டீங்க, இனிமே தான் தெரியும் அதோட ரியாக்ஷன் எப்படி வரும். நீங்க எழுதினா வந்து அவங்க எல்லாருமே வந்து லைட் ஹார்ட்டடா வந்து எடுத்துப்பாங்க. சோ சூப்பரா வந்து ஆன்சர் பண்ணிருந்தீங்க, ஃப்ரம் த ஹார்ட் வந்து எல்லாத்தையுமே ஜெனியூனா வந்து ஆன்சர் பண்ணிருந்தீங்க. சோ சூப்பர்ண்ணா, தேங்க்யூ தேங்க்யூ. யா, சோ இந்த கேமை நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். அண்ட் இப்போ நிறைய விஷயங்கள் உங்களோட நாங்க பேசிட்டு இருக்கோம். உங்களை மீட் பண்றதுக்காக ஒருத்தங்க வந்திருக்காங்களா? இருக்கீங்க உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னன்னா ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆனுக்குள்ள, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணாங்க, அவ்வளோதான். அப்புறம் அந்த ஃப்ரெண்டு வந்து ஃபேமிலியாக மாறி இப்போ அப்படி இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஐயோ சூப்பருங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, ஸோ உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் வந்து காத்துட்டு இருக்கு. ஆல்ரெடி நம்மளுடைய ஹரிஷ் கல்யாண் அவர்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ உங்களுக்கும் ஒரு அட்டாக் ஒன்று காத்துட்டு இருக்கு. அந்த அட்டாக்கான ப்ராப்பர்ட்டி பாய்ஸ் எடுத்துருவாங்க. ஸோ நம்மளுடைய பாய்ஸ் வந்து உங்க முன்னாடி அழகான ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சிருக்காங்க, அதுக்குள்ள வந்து மூணு சிட்டு இருக்கு. அந்த மூணு சிட்டு தான் உங்களுக்கான வேட்டு. ஓகே, உங்களுக்கான டேர்ஸ் அதுக்குள்ள இருக்கு. யா, ரொம்ப சிம்பிள் தான், மூணே கேள்வி தான் நாங்கள் கேட்போம். அந்த கேள்விக்கு நீங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா எந்த டேரும் பண்ண தேவையில்ல. ஒரு ஒரு கேள்விக்கும் தப்பான ஆன்சர் சொல்லும் போது ஒவ்வொரு டேர் எடுத்து நீங்க பண்ண போறீங்க. அது நான் என்ன டேர் நான் சொல்லல, அதுல உள்ள டேர் இருக்கு, அதை விட எக்ஸ்ட்ராடினரியான டேர் உங்ககிட்ட இருந்ததுன்னா தாராளமா நீங்க சொல்லலாம். ஓகே, யா, நோ அப்ஜெக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஹரிஷ் கல்யாணை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க, செட்ல நிறைய விஷயங்கள் பேசிருப்பீங்கல்ல, அவருடைய வெட்டிங் டேட் என்ன? 5, 4, 3, 2, 1. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், சாரி, நான் என்னன்னா செப்டம்பருக்கு அப்புறம் அக்டோபர் நான் உங்களுக்கு தெரியாது, செப்டம்பருக்கு அப்புறம் அக்டோபரே உங்களுக்கு தெரியாது. அந்த சப்ஜெக்ட் எடுக்கும்போது நான் லீவ் அந்த மாதிரி. கரெக்ட், உங்களுக்கே தெரியும் ஆன்சர் தப்பா கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து டேர் பண்ணணும். ஹரிஷ்ணா, அந்த டேர் ஏதாவது பண்ண வைக்கலாமா இல்ல நீங்க ஏதாவது இது இது ஒண்ணு பண்ண வச்சிடலாம் அப்படியா? சரி, ஆனா அது என்ன மாதிரின்றது நீங்க சொல்லுங்க, நாங்க சொல்லுவோம். யா, சோ இதுல என்ன போட்டிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் கிளிக் செல்ஃபி அண்ட் post it on your Instagram. போட்டுருக்கு. வெரி வெரி இருந்தா நார்மல் செல்ஃபி இல்லாம நீங்க ஏதாவது ஆக்சன் அந்த மாதிரி ஏதாவது பண்ண சொல்லுங்க. ஓகே, ஒரு வியர்டான பெக்யூலியரான ஒரு செல்ஃபி வச்சுங்க. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுப்போம். ஈஸி, அப்ப நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் சூப்பர். ஓகே, இப்போவே பண்ணணுமா? அதல நாங்களும் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஒரு வியர்டான பூமரங் நம்ம பண்ணி போஸ்ட் பண்ணிரலாம். ஓகே ஓகே, அடுத்த கேள்வி. அடுத்து என்னன்னா, ஹரிஷ் கல்யாண் அவர்களுடைய ஜோடியாக் சைன் என்ன?
தெரியாத கேள்வியா கிட்ட நான் என்ன பண்ணேன் 99 இருக்கீங்க டீ காபி சமோசை சவுண்ட் மட்டும் தான் விக்க முடியாது மசாலா தோசை வட்டை பிரெட் ஆம்லெட் ரொம்ப ஸ்போர்ட்டிவா பண்ணிருந்தீங்க செம Yeah. Thank you. Super. So, successful. நம்ம இந்த செக்மெண்ட்டையும் முடிச்சிட்டோம். So, boys, clear the property. And Harish sir, உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ். முதல்ல இருந்து இப்போ வரைக்குமே ஒவ்வொரு படத்துக்கும் லுக்ஸா இருக்கட்டும் இல்ல உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும் பல வித்தியாசங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. அடுத்து நிறைய ஆக்ஷன்ல இறங்க போற லைன்அப்ஸ் எல்லாம் நாங்க பார்த்தோம். சோ என்னென்ன படங்கள் எல்லாம் காத்துட்டு இருக்கு ரிலீஸுக்கு? ஆக்ஷன் படம், அடுத்து டீசல் ஒரு ஹை ஆன் ஆக்ஷன் படம், அப்புறம் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த லுக்கு இந்த லப்பர் பந்து அது ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒரு ரூரல் ஸ்கிரிப்டு, அதுலேயும் வந்து ஸ்போர்ட்ஸு. ஸோ அது ஒரு நல்ல மிக்சர் ஆஃப் ஜான்ரு அது. அப்புறம் பார்க்கிங் அப்படின்னு ஒரு படம், அது நானும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அது ஒரு எவ்ரிடே நம்ம லைஃப்பில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அந்த கண்டென்ட் அந்த மாதிரி அந்த படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஷூட்டிங் முடிச்சிட்டோம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. நான் வந்து ஆக்சுவலி அந்த படம் ஃபுல்லாக பார்த்துட்டேன். ஸோ வெரி ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த லைனப்ஸ் எப்படி இருக்குது? லவ்லி. அண்ட் இவானா, அதே மாதிரி தான் உங்களுக்கும் எல்லா ஏரியாலையுமே வந்து ஐயா கில்லிங்கிற மாதிரி தெலுங்குலேயும் தனி ஃபேன் பேஸ் இருக்குது, மலையாளம்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. ஸோ அடுத்து எந்த லாங்குவேஜில் என்னென்ன படம் பண்ண போகிறீங்க? தெலுங்குல ஒரு படம் செல்ஃபிஷ்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு, ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் ரிலீஸுக்கு தமிழில் ரெண்டு படம் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் சொல்லி கல்வன் சொல்லிட்டு ஒரு படம், அதுதான். ஸோ ரெண்டு பேருக்குமே எங்களுடைய பெஸ்ட் விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் பண்ணுற எல்லா படங்களும் வந்து வெற்றி படங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். அண்ட் இன்னைக்கு எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ஃபன்னாக இருந்தது, எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருந்தோம், பார்த்துட்டு இருக்கவங்களும் அதான் வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மறுபடியும் வணக்கம் தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.